الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அரசினுடைய இடம்பெறுகிற மூன்றாவது வகையினர் ரஜுலானி தஹாபா சில்லாஹி இஜ்தமா வதஃபர்ரகா அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மஹ்ஷர் பெருவெளியில் அல்லாஹ்வுடைய அரசில் இடம்பெறுகிற மூன்றாவது வகையினர் யார் என்று குறித்து பேசுகிற போது, இரண்டு மனிதர்கள், அவர்கள் இரண்டு பேர்களும் அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டார்கள். ஒரு இடத்தில் ஒன்று கூடினால் அவர்கள் அல்லாஹ்விற்காக ஒன்று கூடுவார்கள். அவர்கள் பிரிந்து சென்றால் அவர்கள் அல்லாஹ்விற்காகவே பிரிந்து செல்வார்கள். இவர்கள் அரசினுடைய நிழலில் இடம்பெறுகிற மூன்றாவது வகையினர் என்பதாக அரசு சொன்னார். அன்பு என்பது, பிரிவு என்பது மனித வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையான ஒன்று. உலகத்தில் இன்றைக்கு நாம் சில பேர்களை அன்பு கொள்கிறோம் என்றால் அந்த அன்பு சில உறவுகளின் அடிப்படையில் வந்தது. நாம் மனைவியை நேசிப்பது அது மனைவி என்ற உறவிற்காக வேண்டும். பெற்றோர்களை நேசிப்பது அவர்கள் பெற்றோர்கள் என்பதற்காக, நம்மை பெற்றார்கள் என்பதற்காக வேண்டும். அதுபோன்று உறவுகளில் தாய் வழியில் தந்தை வழியில் நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ இவர்களெல்லாம் ஒரு உறவை அடிப்படையாக கொண்டது. இந்த உறவுகள் அல்லாத நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரை சில பேர்கள் அவர்களிடத்திலே இருக்கிற ஏதோ ஒரு ஆற்றலுக்காக வேண்டி நாம் அவர்களை நேசிப்போம். சிலர் நல்ல பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் மேல ஒரு பிரியம் வரும். இப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது பிரியம் கொள்வதற்கான காரணங்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று உறவுகள் காரணமாக இருக்கும், அல்லது அவருடைய பாரம்பரியம் காரணமாக இருக்கும், அல்லது அவரிடத்திலே இருக்கிற கல்வி அதிகாரம் இவைகள் காரணமாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலக காரணங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்க வேண்டும். நான் உங்களை பிரியப்படுறேன் சொன்னா அந்த முதல் சந்திப்பில் என்னுடைய பிரியத்தை உங்களிடத்திலே நான் சொல்கிற போது நான் உங்களை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன் என்று நான் சொல்ல வேண்டும். நேசத்தை வெளிப்படுத்துகிற அந்த முதல் தருணமே அது அல்லாஹ்விற்காக இருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்துறார். அதுபோன்று நாம் ஒரு இடத்தில் ஒன்று கூடுகிறோம் என்றால் உலக காரணங்களுக்காக இல்லாமல், இன்றைக்கு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒன்று கூடுதாக சொன்னால் அதுல அல்லாத நோக்கமாக இருக்காது, உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும். சண்டை வருது, பிரிந்து போகிறோம் என்றால் அந்த சண்டையும் பிரிவும் கூட அல்லாஹ்விற்காக நின்று இருக்க வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை நெருக்கக்கூடாது. அப்படி ஒரு நெருப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் மூன்று நாட்களுக்குள்ளாக அவர்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்யாத நிலையில் அவர் இறந்து போகிறார் என்றால், அவர் மீது கோபப்பட்டவராக ரோசப்பட்டவராக இறந்து போகிறார் என்றால், அவர் நரகத்திற்கு நெருக்கமாக திரிகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார். அப்ப உலக காரணங்கள், ஒரு விருந்துக்கு நம்மளை கூப்பிடல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை அழைக்கல, நம்ம சொல்ல கேட்கல, ஏதேனும் ஒரு உலக காரணங்களுக்காகவே ஒருவர் மீது ஏற்படுகிற வெறுப்பு நரகத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் மீது அல்லது அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு மனிதரை வெறுக்கிறார் என்றால் அவர் அரசுடைய நிழலில் இடம்பெறுகிறார். உலக காரணங்களும் ரப்பனுடைய காரணங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற வித்தியாசமும் மதிப்பும் இல்லை. ஒருத்தர் நமக்கு செலவழிக்கிற அப்படிங்கிறதுக்காக நாம் ஒருத்தரை வெறுக்கிறோம், நான் கூட இப்ப பேச மாட்டேன்னு சொல்றோம். நுகர்வோரை கூப்பிட்டோம், ஒருத்தர் வரல, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம், மீண்டும் மீண்டும் கூப்பிடுகிறோம், வரல, நீ சொல்லமாட்டேங்கிற, அதனால நான் உன்னை வெறுக்கிறேன், உன்னோட உறவு வைக்கிறதுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு நாம் சொல்லும் போது இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல்லாஹு நிகழ்த்தி காட்டுவான். உண்மையில் அல்லாஹ்விற்காகவே அந்த வார்த்தை வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்தால அல்லாஹ் தொழுகை அடைய மாட்டேன், அவர் தொழக்கூடியவராக மாறிவிடுவார். அல்லது தீனினுடைய ஏதாவது ஒரு காரியத்தில் அவர் குறைவு செய்கிறார், வியாபாரம் செய்கிறார், ஹலால் ஹராம் கேட்கறதில்லை. நாம் அவர்கிட்ட போய் சொல்றோம், அப்பா நீ ஹராம் ஹலால பேணாமல் வியாபாரம் பண்றேன், அல்லா தடுத்து இருக்கிறது, நீ இப்படிலாம் இவங்க வியாபாரம் பண்ணா நான் உங்க கூட உறவு வைக்க மாட்டேன், உன் உறவை இதோட நான் என்ன செஞ்சிருவேன், துண்டிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா இந்த உறவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். கணவன் மனைவி,
பெற்றோர்கள், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், நாம் சார்ந்து யார் மீது எல்லாம் அன்பு கொண்டிருக்கிறோமோ அந்த அன்பிற்கு பின்னணியில் அல்லாஹுவினுடைய மஹப்பத், அல்லாஹுவினுடைய பிரியம் பின்னணியாக இருக்குமானால் அது இந்த உலகத்தில் உயர்வை பெறுகிறது. நாளை மறுமையில் மேலான அரசினுடைய இடம் பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லாலமீன் கொடுக்கிறான். அதுபோன்று அல்லாஹுவுக்காக நேற்று வைக்கிறார் இந்த உலகத்திலே துவங்குகிறோம் என்றால் நம்முடைய அந்த அன்புக்கு பின்னால் வெளிப்படுகிற எல்லாம் ஆச்சரியமானதாக இருக்கும். வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது, அதற்கு அபுசர்தா ரதியுல்லாஹ் அன்ஹு அவர்களையும் சல்மான் பார்சி ரதியுல்லாஹ் அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு சில நபித்தோழர்களை சில நபித்தோழர்களோடு இணைத்து இவர் உங்களுக்கு சகோதரர், இவருடைய ஏற்று இறக்கங்களின் உயர்வு தாழ்வுகளில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒப்படைத்தார். அப்படி பொறுப்பை ஒப்படைத்தவர்களில் அபுதர்தா பெரிய செல்வந்தர், அவரும் சல்மான் பாரிசி சாதாரணமான ஒரு அடிமை. இவருடைய உயர்வுக்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் சகோதரர்களாக இணைக்கிறார். நீண்ட காலமாக சல்மான் பாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் செய்கிற ஆசை அவர்களுக்கு இல்லை. ஒரு கட்டத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டு மதீனாவில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு தெருவில் இருக்கிற ஒருவருடைய மகளை திருமணம் செய்யலாம் என்று அவர்கள் எண்ணி தன்னுடைய நண்பர் அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொல்ற, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசை வந்துடுச்சு, எனக்கும் 40-45 வயசு ஆயிடுச்சு, என்னுடைய கடைசி காலங்களில் என்னுடைய சகல விதமான உதவிகளுக்கும் ஒரு பெண் தேவைப்படுகிறார், எனவே நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை எனக்கு நீங்க வந்து பெண் பேசி திருமணம் முடித்து தர வேண்டும். நண்பர் அழைக்கிறார், மறுக்க முடியவில்லை, போனாங்க அந்த வீட்டுக்கு, அங்கே போய் பெண் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்றாரு, பெண் உங்களுக்கு வேணும்னா நான் தரேன் அப்படின்னு சொல்றேன், உங்களுக்கு வேணுமானால் தருகிறேன், ஏன்னா உங்களுக்கு தான் சுத்து பத்து இருக்குது, வீடு வாசல் இருக்குது, நான் என் பிள்ளைய கண்களை தான் நீங்கள் உங்களால் காப்பாற்ற முடியும். சல்மான் பாரிசி அப்படிங்கிறவருக்கு எந்த அடையாளமும் இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விண்ணுலகத்தில் சுரையா என்ற நட்சத்திரம் இருக்கிறது, அந்த சுரையா நட்சத்திரத்தை காட்டி சொன்னாங்க, அந்த இடத்தில் இந்த தீம் இருந்திருக்குமானால் அந்த நாலு சல்மான், சல்மான் அங்கே சென்றும் கூட இந்த மார்க்கத்தை பெற்றுக்கொள்வார், அந்த அளவிற்கு மார்க்க காரியங்களில் சல்மானுக்கு ஆர்வம் இருக்கிறது சொன்னாங்க. சுருதாஹி சிலதால சொன்ன சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் நான்கு பேரை நேசிக்கிறான், அந்த நான்கு பேரை நேசிக்குமாறு என்னை வலியுறுத்தினான். அதுல ஒருத்தர் சல்மான் பாரிசி ரதியல்லாஹு, சொர்க்கம் நான்கு நபர்களை நேசிக்கிறது, சொர்க்கம் நான்கு நபர்களை நேசிக்கிறது, அந்த நான்கு நபர்களில் ஒருவர் சல்மான் பாரிசி. இவ்வளவு உயர்வுகள், இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற ஒரு நபித்தோழர் பேச போற இடத்துல சொல்றாரு, அவருக்கு ஒன்னும் உலகத்துல பெரிய அளவுல ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு இருக்கு, என்ன வேணா உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், திருமணம் செய்துதான். தென்புறத்து போற இடத்துல அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கல்யாணமே நடந்தது. அங்கனே அவர் என்ன செய்யறாரு சொன்னா, நான் வந்து என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் செய்தாரன்னு கையை பிடிச்சி ஒன்னும் ஒப்படைச்சிட்டேன். வெளியே வந்து அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு சல்மான் பாரிசி சொன்னாங்களாம், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், உனக்கு பெண் பேசு வந்த இடத்துல எனக்கு திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சல்மான் பாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பி சொன்னாங்க, உனக்காக அல்லாஹ் நிச்சயித்திருக்கிற திருமணம் செய்து வைத்திருக்கிற பிள்ளை நான் தேர்ந்தெடுத்ததற்காக நான் தான் வெக்கப்படணும், அல்லாஹ் உனக்கு அதை எழுதியிருக்கிறான், நான் எப்படி நீ உன் விஷயத்துல கோபப்படுறது, நீ நடந்துட்டே நான் ஆத்திரப்பட முடியும், அல்லாஹ் தான் நாடு இருக்கிறான். உலகத்துல இருக்கிற நட்புகளை இதோடு இணைத்து பாருங்கள், நம்ம சொந்த உறவுகளில் ஏதாவது இப்படி ஒரு சம்பவம் நிகழ்வுகள் நடைபெறுகிற போது நாம் எப்படி ஏற்றுக்கிறோம். ரெண்டு நண்பர்கள் அல்லாஹுவுக்காகவே நேற்று வைக்கிற போது அது ரோசப்படுத்துகிற ஆக்கிரமூட்டுகிற காரியங்களில் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு இது உனக்குன்னு உள்ளது இதை எடுத்துக்கோ பரவாயில்லை, ஆனால் நாளை மறுமையிலே முதலின் சமானங்களா சூழ்நிலை காமனி அல்லாஹ் சொல்லுவான், உள்ளங்கள் இதயங்கள் எல்லாம் ரோசத்தை விட்டு கடத்தப்பட்டு தூய பரிசுத்தமான இதயங்களாக சொர்க்கத்தில் அவர்கள் இணைத்துவாங்க சகோதரர்களாக இருப்பார்கள். நல்லா சொல்றானே, அந்த சகோதரத்துவத்தோடு நான் உனக்கு சொர்க்கத்தில் நண்பனாக இருக்கிறது விரும்புகிறேன்னு சொல்லி அதற்கு அபுத்தர்தா சல்மான் பாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகளெல்லாம் எப்போது சாத்தியமாகும் என்றால்
நம்முடைய நட்பும் நம்முடைய அன்பும் நம்முடைய நேசமும் அது அல்லாஹுவுக்காகவே இருக்கிறது என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நட்பை அந்த அன்பை பெரிதுபடுத்துகிறான், பெருந்தன்மை உள்ளதாக ஆக்குகிறான், இந்த நட்பை உலகறிய செய்கிறான், உலகம் பேசுகிற அளவிற்கு உண்டான மிகப்பெரிய உன்னதமான நட்பாக அல்லாஹ் போற்றி பாராட்டுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக ரப்பு தன்னுடைய அரசின் கீழ் நிழல் தந்து நாளை மறுமையினுடைய வெப்பத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அன்பையும் நாம் வெளிப்படுத்துகிற நேசத்தையும் ரப்புக்காக ரஹ்மானுக்காக நேசம் கொள்கிற மேம்பக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆற்றி அருள் புரிவானாக. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. سبحانك اللهم وبحمدك والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.